தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. சிவபெருமானும் பார்வதி தேவியும் திருக்கைலாயத்தில் அமர்ந்திருந்த பொழுது பார்வதி தேவிக்கு பந்து விளையாடும் ஆசை ஏற்பட்டது. தன்னுடைய ஆசையை கணவரிடம் கூறுகிறார். இதனால் சிவபெருமான் 4 வேதத்தையும் 4 பந்துகளாக மாற்றி பார்வதி தேவியிடம் கொடுக்கிறார். பார்வதி தேவியும் அந்த பந்துகளை வைத்து விளையாடத் தொடங்குகிறார். இவர் விளையாடுவதால் சூரியன் மறையாமல் அவ்விடத்திற்கு வெளிச்சம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இருட்டே இல்லாமல் போனது. இதனால் மாலை வேளையில் முனிவர்கள் சந்தியா வந்தனம் செய்ய இயலாமல் போனது. அனைவரும் சூரியனிடம் செல்ல, பார்வதி தேவியின் கோபத்திற்கு நான் ஆளாக மாட்டேன் என்று சூரிய பகவான் கூறிவிடுகிறார். எனவே அனைவரும் சிவபெருமானிடம் சென்று முறையிடுகிறார்கள். இதைத் தொடர்ந்து சிவபெருமான் பார்வதி தேவியிடம் செல்கிறார். சிவபெருமான் வருவதை கூட அறியாமல் பார்வதி தேவி பந்து விளையாட்டிலேயே கவனத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறார். இதனால் கோபமுற்ற சிவபெருமான் பார்வதி தேவியை பசுவாக சபிக்கிறார். வருந்திய பார்வதி தேவி சிவபெருமானிடம் சாப விமோசனம் வேண்டுகிறாள். சிவன் பந்தை காலால் எத்த அது பூமியில் சரக்கொன்றை மரத்தின் அடியில் வந்து விழுகிறது. இந்த மரத்தின் அடியில் உள்ள சிவலிங்கத்திற்கு பால் சொரிந்து அபிஷேகம் செய்தால் உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும் என்று கூறுகிறார் சிவபெருமான். பந்து அணைந்த தலம் ஆதலால் பந்தனை நல்லூர் என்ற பெயர் இத்தலத்திற்கு வழங்கலாயிற்று. சரி, பார்வதி தேவி பசுவாக பூலோகம் வந்துவிட்டதால் அந்த பசுவை பராமரிப்பதற்காக மகாவிஷ்ணு இடையர் வடிவில் அந்த பசுவை அழைத்து கொண்டு இத்தலத்திற்கு வருகிறார். பகல் பொழுதில் பசுவை மேயவிட்டு மாலையில் அருகிலுள்ள கண்கவர் மகரிஷியின் ஆசிரமத்தில் கொண்டு போய் அந்த பசுவின் பாலை கொடுத்து வந்தார். ஒரு நாள் பசு புற்றிலிருந்த லிங்கத்தை பார்த்து அதன் மேல் பாலை சொரிந்து விடுகிறது. அன்று மாலை மகரிஷிக்கு கொடுக்க பால் இல்லை. இதற்கான காரணத்தை அறிய பசுவின் பின்னாலேயே மகாவிஷ்ணு செல்கிறார். அந்த பசு அங்கிருந்த புற்றின் மீது பாலை சொரிவதை பார்க்கிறார் மகாவிஷ்ணு. உடனேயே அந்த பசுவை அடிக்க முயற்சி செய்கிறார். அடி வாங்காமல் தப்பிப்பதற்காக அந்த பசு துள்ளி குதிக்கிறது. அப்பொழுது அந்த பசுவின் கால் புற்றில் மீது பட்டவுடன் பசுவாக இடையனாக இருந்த மகாவிஷ்ணுவும் பார்வதி தேவியும் தன் சுய ரூபங்களை பெறுகிறார்கள். சாப விமோசனம் பெற்ற பார்வதி தேவி சிவபெருமானிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி வேண்டுகிறார். அதற்கு சிவன் வடக்கு நோக்கி தவமிருந்து என்னை வந்து சேர் என்று கூறுகிறார். அதன்படி செய்து அம்மன் சிவனை திருமணம் செய்கிறார் இத்தலத்தில். இந்த காரணத்தினால்தான் இத்தலத்து கருவறையில் கல்யாண சுந்தரராக சிவபெருமான் அருள்பாலிக்கிறார். பெருமாள், கன்வர் மகரிஷி, வாலி, இந்திரன், பிரம்மா, சூரியன் ஆகியோர் இத்தலத்திற்கு வந்து இறைவனை வழிபட்டு சென்றிருக்கிறார்கள். அருணகிரிநாதர் தன் திருப்புகழில் இத்தலத்தில் இருக்கும் முருகப்பெருமானை பாடியிருக்கிறார். ராமலிங்க அடிகளாரும் பட்டீஸ்வர மௌன குருசாமியும் இத்தலத்தை பற்றி பாடியிருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து தொண்டர் தொழுதேத்தும் சோதியேற்றார் துலங்கா மணிமுடியார் தூய நீற்றார் இண்டை சடைமுடியார் ஈமம் ஜூந்த இடுப்பினங்காட்டு ஆடலார் ஏமந்தோறும் அண்டத்து கப்புறுத்தார் ஆதியானார் அருக்கன் யார் அழலாடியார் மேலை பண்டை வினையறுப்பார் பைங்கனேற்றார் பலியேற்றார் பந்தை நல்லூராரே என்று திருநாவுக்கரசரும் பாடியிருக்கிறார். தேவார பாடல் பெற்ற காவிரி வரதரை தலங்களுள் இத்தலம் 35வது தலம். பண்டநல்லூர் பசுபதீஸ்வரர் திருக்கோவில். இவ்வாலயம் 7 நிலை ராஜகோபுரத்துடனும் 2 மிக பிரம்மாண்டமான பிரகாரங்களுடனும் திகழ்கிறது. சுவாமி கிழக்கு நோக்கியும் அம்மன் வடக்கு நோக்கியும் தவக்கோலத்தில் வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார்கள். இவர்களை தொடர்ந்து கோவிலின் வாயிலில் கோட்டை முனியாண்டவர் அருள்பாலிக்கிறார். உள்பிரகாரத்தில் நவலிங்கங்கள் முருகப்பெருமான், கஜலட்சுமி, அன்னபூரணி, சரஸ்வதி தேவி, சட்டைநாதர், தட்சிணாமூர்த்தி ஆகியோரும் வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார்கள். இவர்களை தொடர்ந்து நேர்கோட்டில் நவகிரகங்கள் அனைத்தும் வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார்கள். நவகிரகங்கள் 9 பேரும் பார்வதி தேவிக்கும் சிவபெருமானுக்கும் இத்தலத்தில் நடைபெற்ற திருமணத்தை காண்பதற்காக ஒரே வரிசையில் நேர்கோட்டில் நின்று திருமணத்தை கண்டிருக்கிறார்கள். அதனால் இத்தலத்தில் நவகிரகங்களும் நேர்கோட்டில் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார்கள். இத்தலத்து விநாயகர் நிருதி கணபதி என்ற திருநாமத்துடன் வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார்.
பித்ருக்களால் ஏற்படும் தோஷம், திருமண தடை, மனநிலை பாதிப்பு, பயந்த சுபாவம், கடனால் பாதிக்கப்பட்டவர்கள் இவ்வாலயத்திற்கு வந்து வழிபாடு செய்தால் பலன் நிச்சயம் என்று கூறுகிறார்கள் பலனடைந்த பக்தர்கள். இதைத் தொடர்ந்து கண் பார்வையில் குறைபாடு உள்ளவர்கள் இத்தலத்திற்கு வந்து இங்குள்ள சூரிய தீர்த்தத்தில் நீராடி தலவிருட்சமான சரக்கொன்றை மரத்தை 3 முறை வலம் வந்து சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வழிபட்டால் கூடிய விரைவிலேயே பலன் கிடைக்கும் என்றும் கூறுகிறார்கள் பலனடைந்த பக்தர்கள். தங்களுடைய நேர்த்திக்கடன் நிறைவேறிய பிறகு மீண்டும் இவ்வாலயத்திற்கு வந்து சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் தங்களுடைய நேர்த்திக்கடனை நிறைவேற்றுகிறார்கள் பலனடைந்த பக்தர்கள். பசுவின் பதியாக வந்ததால் இத்தலத்தில் சிவபெருமான் பசுபதீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார். அதேபோல பார்வதி தேவியின் சகோதரரான மகாவிஷ்ணு பசுவை பராமரிப்பதற்காக இத்தலத்திற்கு வந்ததால் ஆதிகேச பெருமாள் என்ற திருநாமத்துடன் தனி கோவிலில் இந்த வளாகத்திலேயே வீற்றிருந்து மக்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். கோவில் நகரமாம் கும்பகோணத்தை சுற்றிலும் எண்ணற்ற கோவில்கள் அமைந்துள்ளன. அவற்றுள் புராண சிறப்பு வாய்ந்தவை பல கோவில்கள். திருப்பந்தனை நல்லூர் என்னும் பந்தநல்லூர் ஸ்ரீ பசுபதீஸ்வரர் திருக்கோவில் அத்தகைய பல சிறப்புகளை கொண்ட பெருமைமிகு தலமாகும். ஒரு சமயம் காம்பீலி என்ற மன்னன் தன் மகனுக்கு கண் பார்வை அருள வேண்டி இத்தலத்திற்கு வந்து இத்தலத்தில் வீற்றிருக்கும் சிவபெருமானை வழிபட்டான். இத்தல இறைவனும் அருளால் இழந்த பார்வையை மீண்டும் பெற்றான் மன்னனின் மகன். இதனால் அந்த மன்னன் தன் மகனுக்கு பசுபதி என்னும் பெயர் சூட்டி இந்த திருக்கோவிலின் திருப்பணிகளை செய்து வழிபட்டதாக இவ்வாலயத்தின் வரலாறு சொல்கிறது. இன்றும் இத்திருக்கோவில் முன்பு உள்ள சூரிய தீர்த்த குளம் காம்போசன மன்னன் துறை என்ற பெயரிலேயே வழங்கப்பட்டு வருகிறது. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் ஆகியோரால் பாடல் பெற்ற இத்தலம் கும்பகோணத்திலிருந்து 32 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. ஆன்மாக்களின் பண்டை வினைகளை அறுப்பவர் பசுபதீஸ்வரர் என்று திருநாவுக்கரசர் தமது தேவாரத்தில் திறம்பட சொல்லியிருக்கிறார். இவ்வாலயத்தில் உற்சவமூர்த்தி கல்யாண சுந்தரேஸ்வரரும் மூலவர் பசுபதீஸ்வரரும் அருகருகே இருந்து அருள்பாலிப்பது மிகவும் சிறப்பான ஒரு தகவல். அதை தவிர மார்கழி மாதம் திருவாதிரை பெருவிழா படு விமர்சையாக நடைபெறுகிறது இவ்வாலயத்தில். அன்றைய தினம் நடராஜருக்கு அபிஷேகம் நடைபெறுவதுடன் சுவாமி புறப்பாடும் வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. தென் கயிலை, கோவூர், கொன்றைவனம், விஷ்ணுபுரி, இந்திரபுரி, கணவராச்சிரமம், வாலி நகரம், பானுபுரி, ஆவூர், கந்துகபுரி என்று பல திரு பெயர்களால் அழைக்கப்படும் இத்தலத்தில் அமைந்திருக்கும் ஆலயத்தின் சுவாமி சன்னதி நுழைவாயிலுக்கு திருஞான சம்பந்தர் திருவாயில் என்று பெயரிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்க ஒன்று. சோழர் விஜயநகர பேரரசு காலத்தில் இவ்வாலயத்தில் உள்ள கல்வெட்டுகளில் இத்தலத்து இறைவன் பசுபதி தேவர் என்றும் முதலாம் ராஜராஜன் கல்வெட்டில் இத்தலம் பந்தனை நல்லூர் என்றும் பொறிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து இங்குள்ள கல்வெட்டு ஒன்று முதலாம் ராஜராஜன் அரியணை ஏறிய 11வது ஆண்டில் செம்பியன் மாதேவி ஒரு விளக்குக்கு 12 கழஞ்சி பொன் வீதம், 3 விளக்குகளுக்கு நிபந்தம் அளித்த செய்தியும் இந்த கல்வெட்டில் இடம்பெற்றுள்ளது. இவ்வாலயம் தினசரி காலை 6 மணி முதல் 12 மணி வரையும் மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும் நடை திறந்திருக்கும். கும்பகோணத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில், அதாவது சென்னை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் திருப்பனந்தால் அமைந்திருக்கிறது. அந்த திருப்பனந்தாளில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் பந்தநல்லூர் அமைந்திருக்கிறது. மயிலாடுதுறையிலிருந்து வருபவர்கள் குத்தாலம் வழியாக பந்தநல்லூர் வந்து சேரலாம். இன்றைக்கு ஒரு பக்தி மனம் கமழும் ஆன்மீக தகவலை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.